சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் டைம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 மோஸ்ட் ஃபேமஸான தெலுங்கு ஆக்டர்ஸோட லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, நிதின். இவர் வந்து நம்ம லிஸ்ட்லேயே 10வது இடத்துல இருக்காருன்னா, லேட்டஸ்ட்டாக வந்து பீஸ்மா படம் வந்து அவருடைய ஹிட் லிஸ்ட்டு சேர்ந்துருக்கு. அதனால் ஃபேன் பேஸ் வந்து அவர் தக்க வச்சிருக்காரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கார். அடுத்தபடி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ராம் இருக்கார். ராம் வந்து அவருடைய இந்த வருஷத்து போன வருஷம் வந்து அவருடைய படம் வந்து பிக்கெஸ்ட் பிளாக் பெஸ்ட் ஹிட், அதாவது ஸ்மார்ட் சங்கர் படம் வந்து வேற அளவு ஹிட்டுங்க. அதனால் அவருடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால் அவருடைய ஃபேன்ஸு அதிக அளவுக்கு சேர்ந்ததுனால அவருக்கு நம்ம லிஸ்ட்டில் வந்து 9th ப்ளேஸை கொடுத்துருக்கோம். அடுத்ததாக 8th ப்ளேஸ் யார் வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம நானி தான். நானி பற்றி உங்களுக்கு நிறைய தெரியுங்க. அவருடைய ஸ்கிரிப்டெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அவருடைய படம்லாம் வேறு லெவலில் இட்டுங்க. அதனால் ஸோ நம்ம அவர் ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமாக இருப்பாங்க. அதனால் அவர் நம்ம லிஸ்ட்டில் அவர் கொடுக்க போகிற இடம் வந்து 8th. நம்ம வீடியோவில் 7th ப்ளேஸ் யார் பிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம விஜய் தேவரகொண்டா. விஜய் தேவரகொண்டா வந்து கம்மியான பீரியடில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டாருங்க சொல்லலாம். அவருடைய கீதா கோவிந்தோன்ற படம் வந்து 100 குரல் கிளப்பில் சேர்ந்து வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சுங்க. அவருடைய அர்ஜுன் ரெட்டி படம்லாம் ஹிந்தியில் ரீமேக் பண்ணி அதுவும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஃபேன் பேஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. ஃபீமேல் தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. அதனால் ஸோ நம்ம சேனலில் அவருக்கு கொடுக்குறபடி இடம் வந்து 7th. அதுக்கப்புறமா ரொம்பவும் ஃபேமஸான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் 6வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சியோடைய பையன் தாங்க, ராம் சரண். அவர் வந்து அவர் டான்ஸிங் ஆக்டிங் சேவ மாஸாக பண்ணுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரங்கஸ்தலம் படம்லாம் 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி வேறு லெவல் ஹிட் ஆயிடுச்சுங்க. அந்த ரங்கமா மங்கமா பாட்டிலே பார்த்துருப்பீங்க அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல ராம் சரண் இருக்கார். இதுக்கப்புறம் அங்கே ரொம்பவும் ஃபேமஸான மோஸ்ட் ஹீரோஸ்லேயே 5வதுக்குள்ளே வரும். 5வது இடத்துல 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம என்டிஆரும் ஸ்டைலி ஸ்டார் அல்லு அர்ஜுனும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். 2 பேருக்கும் ஃபேன் பேஸ் வந்து வேறு லெவலுங்க. 2 பேருக்கும் மாஸ்டான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் 2 பேரும் ஈக்குவலாக இந்த 5th ப்ளேஸை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம அல்லு அர்ஜுனுக்கு அளவு குந்த ப்ரோமோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்ட் ஹிட்டுங்க. அதனால் ஸோ என்டிஆருக்கும் அதே மாதிரி அரவிந்த சமுத்திர வீரராகவும் படமும் வேறு லெவல் ஹிட்டுங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டில் 4th ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னா, நம்ம பிரபாஸ் தாங்க. ஏன் நம்ம ஹீரோ 4th ப்ளேஸ் இருக்காருன்னா, அவருடைய படம்லாம் வேறு லெவல் வசூல். பாகுபலியிலே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சாகோ வந்து 400க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வேறு லெவல் பெருத்தனமான ஹிட் ஆயிடுச்சுங்க. அதனால் அவர் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ஆகிட்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் பிரபாஸ் வந்து இப்போ வந்து பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டார். அவரோட படம்லாம் இப்போ தெலுங்கு மட்டும் இல்லை, தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடான்னு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி இப்போ பட்டே கிளப்புது. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் 4th ப்ளேஸ் அவருக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 3rd ப்ளேஸ் யார் வச்சுருக்காங்க, நம்ம பிரின்ஸ் பியூட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம மகேஷ் பாபு தாங்க. சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வந்து 4th ப்ளேஸை இப்போ பிடிச்சிருக்காரு. அவருடைய படங்கள்லாம் வேறு லெவல் பிளாக் பஸ்டருங்க. பரத்ரேனும் சர்லியர் நீக்க ஒரு மகரிஷி என்ற அவர் தொடர்ச்சியாக அவருடைய படங்கள்லாம் வேற லெவல் பிளாக் பஸ்டரில் ஹிட் ஆகிட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4th ப்ளேஸில் வந்துருக்கிறது மகேஷ் பாபுங்க. ஸோ நம்ம வீடியோவில் 2nd ப்ளேஸ் யார் இருக்காங்க பார்த்தோன்னா, நம்ம சிரஞ்சீவி தாங்க. ஸோ சிரஞ்சீவி தமிழ்நாட்டில் பட்ட ரஜினியோ அந்த மாதிரி தெலுங்குலேயே சிரஞ்சீவிங்க. அவருடைய ஃபேன் பேஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி வேறு லெவல் வெறித்தனமாக ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் அவருக்கு 2nd ப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 ப்ளேஸில் யார் இருக்காங்க, நம்ம பவர்ஸ்டார் பவன் கல்யாணுங்க. அவருடைய படங்கள்லாம் வேறு லெவலுங்க. அத்தாரண்டிக்கு தாரேடிய கப்பர் சிங்லாம் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்ட் ஹிட்டுங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமாக இருப்பாங்க. அவர் படம் 2 வருஷம் 3 வருஷம் லேட்டாக வந்தாலும் அவருடைய ஓப்பனிங் வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் மாஸாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம அவருக்கு 1st லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம்.